விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமா ரோட்டாவேட்டரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், சக்திமான் டீலர்ஷிப்பில் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சக்திமான் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மெயின்டெனன்ஸுக்கு எல்லா விதமான டூல்ஸும் இருக்குதுங்க. கத்தி கழட்டி மாட்டுறது, பேரிங் மாற்றுறது, சீலிங் மாற்றுறது, அதே மாதிரி அலைன்மெண்ட் செக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராசஸும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஆப்ஷன், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பேர்ஸ் வேணும்னா டோர் டெலிவரி ஆப்ஷனையும் இவங்க அவைலபிளாக இருக்குதுங்க. அதாவது கொரியர் மூலமாகவோ இல்லை அவைலபிள் லோக்கல் கொரியர் மூலமாகவோ இவங்க டெலிவரி பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் பிளேஸ்க்கே டைரெக்டாக போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. மொபைல் சர்வீஸுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேன் சர்வீஸுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப லாங்காக இருக்குது அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேன் சர்வீஸ் மூலமாக போய் அவங்கக்கிட்டே எல்லா விதமான டூல்ஸையும் வச்சு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து பிளேடு மாற்ற தெரியலனா இவங்ககிட்ட கொடுத்தோம்னா இவங்ககிட்ட எல்லா விதமான, அதாவது கத்தி மாத்திரக்கு தகுந்த எல்லா டூல்ஸும் இவங்ககிட்ட இருக்குதுங்க. எப்படி சொல்கிறதுனா ஏர் கன்னு சொல்லுவாங்க, அந்த ஏர் கன் மூலமாக இவங்க கத்தியை மாட்டி கொடுக்குறாங்க. இதனால் ஒரு கத்தி தேயிற வரைக்கும் அது கழுடாமல் இருக்கும், இம்பேக்ட் அதிகமாக கொடுத்து மாட்டுறதுனால இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. 21 வருஷமாக இவங்க டீலர்ஷிப்பை ரன் பண்ணுறதுனால எல்லா விதமான ஸ்பேர்ஸையும் இவங்க வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது எந்த சீரீஸில் ரொட்டாவெட்டரோ இல்லை சக்திமான வேறு எந்த இம்ப்ளிமெண்ட் வந்தாலும் அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6500க்கும் மேலே கஸ்டமர் வந்து இவங்ககிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல டீலர்ஷிப்பாக அவங்க ரன் பண்ணுறாங்க, சர்வீஸும் இவங்க கொடுக்குறாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ், அதாவது சைடு கீர் பாக்ஸில் என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க, சென்ட்ரல் கிரவுண்டில் சொல்லுவாங்க மல்டி ஸ்பீட் கீர் பாக்ஸ், அதை பற்றி பார்க்கலாங்க. லூப்ரிகேஷன் எப்படி பண்ணணும், கத்தி எப்படி மாட்டணுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. முதல்ல பிடிஓ ஜாயின்லேருந்து பார்க்கலாங்க. பிடிஓ ஜாயின்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த பிடிஓ ஜாயினில் பார்த்தீங்கன்னா ஜாயின்டிங் போர்ஷன் சொல்லுவாங்க, அதை பைப் ஜாயின்ட்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மில்லிங் ஜாயின்ட் இருக்குதுங்க. இந்த மில்லிங் ஜாயின்ட்டுக்கு பைப் ஜாயின்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, மில்லிங் பைப் ஜாயின்ட்டை விட மில்லிங் ஜாயிண்ட் நல்லா லைஃப் கொடுக்குங்க, ப்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால் இந்த டீலர்ஷிப் சைடில் எங்கள் யூடியூப் சேனல் தரப்புலேருந்து மில்லிங் ஜாயின்ட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு ஒரு கருத்தை வைக்கிறேங்க. அடுத்து கிரீசிங், இந்த பவர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பிடிஓ சாஃப்ட்டுக்கு வந்து கிரீசிங் வந்து எந்தளவுக்கு இருக்கணும்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கிரீஸ் அடிச்சிங்கன்னா ஒரு எஃபெக்டிவான லைஃபுங்கிறதோட பார்த்தீங்கன்னா அதிகமான வேலையே வராது, வேலையே வைக்காதுன்னு சொல்லலாம். கிரீஸ் எந்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாக் பின் வருங்க, அந்த லாக் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவை டிராக்டர்லேயும் இம்ப்ளிமெண்ட்லேயும் நீங்கள் மாட்டுறப்போ ரொம்ப சுலபமாக கழட்டி மாட்ட முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ப்ளைன் சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க ரொட்டாவேட்டர்லேயுமே டிராக்டர்லேயும் வருங்க, அந்த சாஃப்ட்டுக்கு நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணணும். சென்டரில் வரக்கூடிய ஜாயின்ட்னு சொல்லுவாங்க ஜாயின்ட் பைப்பு, அதுக்கும் கிரீஸ் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா காடி விழுகாது, அதாவது ப்ளே வராதுங்க, சீக்கிரம் தேய்மானம் வந்து முழுமையாக குறைக்கப்படுங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்ப்ளைன் சாஃப்ட்டு, அந்த பைப் ஜாயிண்ட்டு, மில்லிங் ஜாயிண்ட்டு, எந்த ஜாயிண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் ப்ளே வராதுங்க, லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்து கிளச் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பிளிட் கிளச் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது சத்தியமான தரப்பில் ஸ்பிளிட் கிளச்சுன்னு சொல்கிறாங்க. சென்ட்ரலில் ஒரு கிளச் பிளேட் வருங்க, நார்மலாக நம்ம டிராக்டரில் வர கிளச் மாதிரி இதுலேயும் ஒரு கிளச் பிளேட் வந்திருக்குங்க. இந்த கிளச்சு மாதிரி எது கொடுக்குறாங்கன்னா வாழை ரொட்டாவட்ரு, அதாவது பனானா சீரீஸ் ரொட்டாவட்ருக்கோ இல்லை ஒரு 10 ஃபீட் 12 ஃபீட் ரொட்டாவட்ருக்கோ வந்து இந்த கிளச் ஜாயிண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கிளச் ஜாயின்னால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதிகமான லோடு எடுத்து ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லிப்பேஜ் ஆகும், ஸ்லிப்பேஜ் வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. எந்தளவுக்கு வந்து கிளச்சு வந்து ஸ்லிப் ஆகணும்னு அந்த ஸ்ப்ரிங் போர்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ப்ரிங் போர்ஷனை எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்கோ அந்தளவுக்கு அதிகமான லோடு வந்தால் மட்டும்தான் அது ஸ்லிப்பேஜ் ஆகும். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக லோடு எடுக்கிறப்ப இந்த கிளச் ஸ்லிப்பேஜ்னால உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல, அதாவது டிராக்டரில் வர பிடிஓ கீர் பாஸு, அதே மாதிரி ரோட்டரியில் வரக்கூடிய கீர் பாஸ் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு வந்து ரிலீஃப் ஆகுதுங்க. இதனால் உங்களுக்கு அதிகமான லோடு இருக்காதுங்க. இந்த கிளச் ஜாயின்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் டேமேஜஸ் வந்து முழுமையாக தவிர்க்கப்படும். இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. நீங்கள் வாழை ரொட்டாவட்ரி யூஸ் பண்ணுறீங்கன்னா வாழைக்கு தகுந்த மாதிரி டார்கு செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டைட் பண்ணால் இந்த வாழைக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதோ ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. அடுத்து பிடிஓ ஜாயிண்டை எப்படி டிராக்டரில் ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரோட்டரியை நம்ம டிராக்டரில் ஃபிட் பண்ணுறப்போ 90 டிகிரி இருக்கிற மாதிரி, அதாவது நேராக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோட்டரி டியூப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஜாயின்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறேங்க. அதில் அந்த முக்கோணமாக இருக்கக்கூடிய போர்ஷனில் அது கழட்டி விட்றப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு தடவை இம்ப்ளிமெண்ட்டை கழட்டி விட்றப்போமே அந்த முக்கோணமாக இருக்க போர்ஷனில் மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி கழட்டி விட்டிங்கன்னா மாட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மாட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்குத்தாக ரொட்டாவட்டரை மாட்டிட்டு
இம்ப்ளிமெண்ட் அதாவது பிடிஏ ஜாயின் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இதனால் என்ன பெனிஃபிட்னா ஏன் செங்குத்தாக இருக்கணும்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு டேமேஜ் இல்லாமல் ஓடுங்க ரொம்ப நெம்பிட்டு ஓடாமல் ஒரே ஈவனாக பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி ரோட்டரிக்கு போவாங்க இதனால் என்ன பெனிஃபிட்னா அதிகமான லோடு வந்து எந்த இடத்துக்கும் விழுகாது பேரிங்ஸு சீல்ஸு அந்த மாதிரி எந்த இடத்துக்கும் அதிகமான லோடு இருக்காது இதனால் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க அதனால தான் ரோட்டரி வந்து எப்போவுமே செங்குத்தாக மாட்டுங்க அடுத்து டூல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்கு உண்டான அந்த ரோட்டரியில் என்னென்ன போல்ட் இருக்கோ அந்த சைஸுக்கு உண்டான ரிங்ஸு டபுள் ஹான்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாக் பின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டரி ஜாயினில் வரக்கூடிய லாக் பின் பார்த்தீங்கன்னா 4 பின்னு கொடுத்துட்றாங்க அதோட லோடு போல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லோடு போல்ட்டு கொடுத்துட்றாங்க பிடிஓ ஜாயினில் சேஃப்டி போல்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை 5 போல்ட்டு கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு கீரு சைடில் வரக்கூடிய பவர் யூனிட்டு சென்டரில் வரக்கூடிய கிரவுண்ட் யூனிட்டு அதுக்கு கீர் வந்து எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க இதில் சைடில் வரக்கூடிய கீர் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் செயின் கொடுத்தாங்க இப்போ கீர் கொடுக்குறாங்க செயினுக்கு செயினோட கீரில் பார்த்தீங்கன்னா நல்லா பவர் டிரான்ஸ்மிட் ஆகுங்க இதில் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கீர் கொடுத்துருப்பாங்க இன்புட் கீரு ஐடியல் கீரு அவுட்புட் கீர் அந்த மாதிரி 3 கீர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆயில் மாற்றுறப்பவுமே அந்த சைடில் வரக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணி எல்லா பேரிங்கும் நல்லா கண்டிஷனாக இருக்குதா இல்லை சேக் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்து மாட்டிட்டீங்கன்னா அந்த பால் பேரிங்னு சொல்லுவாங்க அந்த பால் பேரிங் இருக்கிற பால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம ஓட்டி பால் பேரிங்ஸுக்கு பால் வந்து கழுண்டு உள்ள விழுந்துருச்சுன்னா அந்த கீர்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுங்க அதனால் ஒவ்வொரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்பவுமே நீங்கள் கவரை கழட்டி எல்லா பேரிங்கும் கரெக்டாக இருக்குதா சேக் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்குறது நல்லதுங்க சக்திமானில் கீர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான கீர்ஸ் கொடுக்குறாங்க அடுத்து லூப்ரிகேஷன் லூப்ரிகேஷன் வந்து எப்படி பண்ணணும்னா இப்போ எல்லா பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆயில் மட்டும்தான் ஊற்றி கொடுப்பாங்க ஆயிலை தவிர வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் எந்த விதமான ஒரு பொருள் இருக்காதுங்க ஆயில் பார்த்தீங்கன்னா 3 விதமான கிரேட் இருக்குதுங்க கீர் ஆயிலில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா 80W90 140 250 இந்த 3 கிரேட் இருக்குதுங்க இதில் நீங்கள் 140 ஆயில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த 140 ஆயிலு ப்ளஸ் கிரீஸை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமே லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது அதோட மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் போகாதுங்க இப்போ பொதுவாக வந்து 140 ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு ஆயில் மட்டும் ஊற்றி யூஸ் பண்ணிவிட்டு ஆயிலை நீங்கள் மறுக்க ரிமூவ் பண்ணி அந்த டிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஆயிலில் அந்த ஆயில் வந்து நல்ல குவாலிட்டியான ஆயில் சொல்ல முடியாது எத்தனை நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் காற்று அதாவது காற்று வந்து உள்ளே ஆயிலுக்குள்ளே போகாமல் இருந்தால் மட்டும்தான் ஆயிலோட கிரேடு வந்து நல்ல கிரேடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆயில் நீங்கள் செலக்ட் பண்ணி அதோட கிரீஸையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் ஒரு 500 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பேரிங்ஸு சீல்ஸு அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிறக்கான வாய்ப்பு இல்லைங்க தேய்மானம் கம்மியாகும் அடுத்து மல்டி ஸ்பீட் கீர் பாஸ் வந்து சத்தியமான தரப்பில் கொடுக்குறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்கன்னா மல்டி ஸ்பீடோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா லோடு ரிடக்ஷன் நம்ம இபி ரிடக்ஷன்னு டிராக்டரை சொல்கிற மாதிரி இது வந்து லோடு ரிடக்ஷன் மாதிரி தாங்க அதோட மட்டும் இல்லாமல் நம்ம தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு சாயல் இருக்கும் அந்த சாயலோட தன்மைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீடு இருந்தால் போதும் ரோட்டரி அப்படிங்கிறதையும் மாத்திரக்காக இந்த மல்டி ஸ்பீடு கீர் பாஸ் கொடுக்குறாங்க அதிகமாக கல் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரி மல்டி ஸ்பீட் கீர் பாஸோட ரொட்டாவேட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அது மினி சீரீஸாக இருந்தாலும் சரி பெரிய ஹெச்பிக்கு எடுத்தாலும் சரி எல்லா கேட்டகரிக்கும் இந்த மல்டி ஸ்பீடுங்கிறது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் ரோட்டரியில் உருவாகக்கூடிய லோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மல்டி யூனிட்டோடையே நின்றோ இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ கீர் பாஸ்க்கு டிராக்டருக்கு வராது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் அடுத்து ரொட்டாவேட்டரில் கத்தி எப்படி மாட்டணும்னு பார்க்கலாங்க கத்தி மாட்டுறது வந்து மெயின் இதே பார்த்தீங்கன்னா ஆகர் டைப்பில் கொடுப்பாங்க நீங்கள் புதுசாக ரொட்டாவேட்டர் வாங்குறீங்கன்னா என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் கத்தி பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக வந்து வெட்டு விழுந்தால் மட்டும்தான் லோடு வந்து டிராக்டருக்கு இருக்காதுங்க கத்தி வந்து நீங்கள் மாற்றி கிராஸ் கிராஸாக மாட்டிட்டிங்கன்னா அதிகமான லோடு பிடிக்கும் ஏதாச்சும் உள்ள ரோல் ஆனாலும் டக்குன்னு ரிலீஃப் ஆகாதுங்க இது பார்த்தீங்கன்னா ஆகர் டைப்பில் மாட்டிக்கிறாங்க அதே மாதிரி கத்தி மாட்டுறக்கு போல்ட் நட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் மாட்டுங்க அந்த டைரெக்ஷனில் மாட்டினா ரோட்டரி வந்து கீழே மண்ணில் உட்காந்து ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே டைட் ஆகிக்கும் அந்த ஒரு டைரெக்ஷனில் தான் இவங்க ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஃபிட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது என்ன பிராண்ட் ரொட்டாவிட்டராக இருந்தாலும் இந்த ஃபிட்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போல்ட் நட் லூஸ் ஆகாதுங்க போல்ட் நட் லூஸ் ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கத்தி வந்து கழுடுவோம் இல்லைன்னா போல்ட் நட் கட் ஆகும் அந்த ரோட்டரி ஃப்ளான்ஜில் வந்து காடி ஆகும் இந்த ப்ராப்ளம்லாம் உண்டாகுங்க அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் மாட்டினீங்கன்னா இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க டாப் லிங்க்கு லோயர் லிங்க் மாட்டக்கூடிய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க
அதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் டாப் லிங்க்கு லோயர் லிங்க்கு ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிடிஓ ஜாயிண்ட்டு என்ன பொசிஷனில் மாட்டணும் ரொட்டாவேட்டர் என்ன பொசிஷனில் மாட்டணுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. இந்த பேக் டோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பரம்பு டோர்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்ப்ரிங் யூனிட்டோட இருக்கக்கூடிய ராடுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போர்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதிகமாக யாருக்கு தெரியாது எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு. உழவு ஓட்டக்கூடிய ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாத்திரமாக இருக்குங்க. அதுலேயே மேலே டாப்பில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஹோல்ஸுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரோட்டரியில் ஏதாச்சும் சிக்கிடுச்சுன்னா எடுத்துக்கிறக்கோ கத்தி மாட்டுறக்கோ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கில் அந்த போர்ஷனில் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ரோட்டரி வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காகத்தான் அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ அதுக்கு மாற்றாக தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக சின்ன ஸ்ப்ரிங் போடலாம், இல்லைன்னா ஸ்ப்ரிங் யூனிட்டவே கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த கிரவுண்ட் போர்ஷனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க என்ன கீர் ரேசியோ போட்டால் என்ன பிடிஓ அவுட்புட் வந்து ரோட்டரியில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரோட்டாவேட்டர் மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா சைடில் ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க. அடுத்து டம்மி சைடுன்னு சொல்லுவாங்க, டிரைவிங் சைடுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா வர பேரிங்க்கு கிரீஸ் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதனால் பெஸ்ட்டு மெத்தட்னு சொல்லலாம், ஆயில் டைப்போட கிரீஸ் டைப் வந்து பேரிங்கோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நாம் அடிக்கடி செக் பண்ணணும்னு தேவையில்லை, நாம் கிரீஸ் ஃபில் பண்ணி போட்டால் போதுங்க, அந்த ஒரு மெயின்டெனன்ஸே போதுமானதாக இருக்குங்க. அடுத்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது பரம்பு டோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்குங்க பரம்பு டோர் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, அதை பண்ணதுனால இன்னும் ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேங்க. அந்த ஸ்ப்ரிங் போர்ஷனில் அந்த ராடில் வருங்க, அந்த ராடில் வர மேல் போர்ஷன் நட்டை கழட்டிட்டு ஃபுல்லாக எல்லா யூனிட்டும் எடுத்துகிட்டு எல்லா ஸ்ப்ரிங்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எல்லாம் எடுத்துட்டுங்க. கீழ் ஸ்ப்ரிங் பெரிய ஸ்ப்ரிங் வரும், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மித்த போர்ஷனெல்லாம் போட்டு அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணிங்கன்னா அந்த டோர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே ஏறி இறங்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, ஓ ஃபீல்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்போ ஒரு இடத்துல டெப்த் அதிகமாக இருக்கும் போகும், ஒரு இடத்துல டெப்த்து கம்மியாக போகும். ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி டெப்த்து வந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா மண்ணை வந்து ஒரு சில இடத்துல கூட்டுறக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ராபேக்னால் அதிகமான லோடு வந்து வண்டிக்கு கொடுக்கும், அதனால் டீசல் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். இந்த ஒரு பிரச்சனையை ரிடியூஸ் பண்ணுறக்காக தான் இந்த ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆல்ட்ரேஷன் தான் இருக்கா, இதுக்கு மேலே ஆல்ட்ரேஷன் இல்லையானா இதுக்கு மேலே ஆல்ட்ரேஷன் இருக்குங்க. அதை அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, இப்போ வந்து மேலே கீழே ஷேக் பண்ண அதாவது தூக்கி காமிக்கிறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து ஒரு குச்சி கிழங்கு அந்த மாதிரி எந்த கடினமான லேண்டில் யூஸ் பண்ணுறப்போ அந்த வெட்டக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வெளியே வந்துடும், உள்ளே கூட்டிகிட்டே வராதுங்க. இதனால் லோடு வந்து ரொம்பவுமே கம்மியாகுதுங்க. இது ரியல் டைம் யூசேஜில் நாங்களே டெஸ்ட் பண்ணோம், ஃபியூவல் கன்செப்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க, வண்டிக்கு ரொம்ப லோடு கம்மியாக இருக்குது, ரிசல்ட்டு நல்லா கிடச்சி. அப்படி உங்களுக்கு பரம்பு அடிக்கிறது ஃபினிஷிங் பார்த்துலீங்கன்னா அந்த ரோட்டரி பரம்பு டோரில் பார்த்தீங்கன்னா கீழே ஏதாச்சும் ஹெவியான ஒரு சாஃப்ட் வச்சு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும், அதே மாதிரி வண்டிக்கு லோடு கம்மியாக இருக்குங்க, டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஹோல்ஸ்னு சொன்னால் அந்த ஹோல்ஸில் வந்து உங்களுக்கு போட்டு லாக் பண்ணியிருக்கிறேங்க. இந்த ஹோல்ஸில் போட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியில் லிஃப்ட் பண்ணி நிறுத்திட்டிங்கன்னா ரோட்டாவேட்டரில் வரக்கூடிய பிளேடு ஃப்ளாஞ்சு அதே மாதிரி மண்ணுக்கப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஒர்க் வரப்போ இந்த மாதிரி நீங்கள் தூக்கி ஆள் அந்த பொசிஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க, ஈஸியாக வேலை பார்க்க முடியும். அதுக்காகத்தான் இந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த இம்ப்ளிமெண்ட் சம்மந்தமான சந்தேகத்திற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ரெஸ்பெக்டட் டீலர்ஷிப்போட நம்பர் வந்து கொடுக்குறேங்க, உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.